ஒரு அம்மா அந்த பொட்டியை விட வேணாம்னு சொன்னாங்கன்னு போய் சொல்லுங்க அவர்கிட்ட. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கிற பண்ணைபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். பண்ணைபுரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகங்கள் வரும், இசைஞானி இளையராஜா சாருடைய ஊர், அவருடைய பூர்வீகமான ஒரு கிராமம், பூர்வீகமான ஒரு வீடு தான் இந்த வீடு. இன்றைக்கி அவர் ராஜ்யசபா எம்பியாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் எக்கச்சக்கமான பிரபலங்கள், நடிகைகள், நடிகர்கள், அரசியல் பிரபலங்கள் எல்லோரும் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம எதுக்காக வந்தோம்னா, இந்த பூர்வீக கிராமத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்காக இங்கே வந்தோம். அவருடைய வீடு வந்து பிரம்மாண்டமான சூப்பரான ஒரு வீடு ஒன்று இங்கே இருக்குது. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இணையாக வந்து அவருடைய ஜன்னல் கம்பியே பாருங்கள், இசையால் வந்து நிறைஞ்சிருக்குது. எக்கச்சக்கமான மியூசிக்கல் பொருள்கள்லாம் இங்கே வந்து இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவர் எப்படி இவ்வளவு தூரம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஆனார் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த ஊருக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி மலைகள், அப்படியே மேகங்கள்லாம் அப்படியே ரோட்டில் வந்து தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருந்தால் யாருக்கு தாங்க இசை வராது? அதுவும் ஒரு காரணம் அவர் இசையமைச்சதுக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு சுவாரஸ்யங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்கமே என்றாலும் போல வருமா. இளையராஜா, பிடி உஷா நியமன எம்பிக்கள், எம்பி ஆனார் இளையராஜா. இளையராஜா எம்பி, இளையராஜாவுக்கு எம்பி பதவி. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து பண்ணைபுரம் கிராமம். இங்கே வந்து ஒரு கடையில் இருக்கிற ஒரு போஸ்ட்ரு, நியூஸ் பேப்பர், பிறந்த ஊருக்கு புகழச்சேருன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதுதாங்க. இந்த ஊர் மக்களாக இருந்து இசைஞானி அப்படின்னாலே பண்ணைப்புற பேரூராட்சி மண் தான் மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்து கொடுத்தது. இந்த ஊர் மக்களில் வந்து நாங்கள் எங்கே போனாலும் இசைஞானி ஊருனாலே அது தனி ஒரு பெருமை, தனிப்பெருமை இருக்குது. சின்னத்தாய் பெத்தம் மகனுக்கு ஒரு உலக அளவில் பேர் பெற்ற ஒரு புகழ். அந்த சின்னத்தாய் பத இருந்து வாழ்ந்த வீடு இந்த வீடு. நாங்கள் எங்களுக்குள்ளே தான் இருக்கிறோம், பக்கத்தில் தான் இருக்கிறோம். பண்ணப்பறம் சின்னத்தாய் பெத்தம்மையனா இந்த கிராமத்து ராஜாவும் இசைஞானி தான். அந்த பட்டணத்து ராஜாவும் இசைஞானி தான். பட்டிக்கேட்டு ராஜாவும் இசைஞானி தான், பட்டணத்து ராஜாவும் இசைஞானி தான். எங்களுக்கு எங்கே இருந்தாலும் அவர் புகழ் மேலே புகழ் சேர்த்து கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த ஊரின் சார்பாகவும், இந்த பனைப்புற பேரூராட்சியின் சார்பாகவும் எங்களுடைய அனைத்தோடைய கருத்துக்கள், ஒட்டுமொத்த கருத்துக்கள் மனமார்ந்த நன்றி. அவர் என்னென்னா, இப்போ இவ்வளோ நாளாக இவர் இசையில் எல்லாரோடைய மயக்கம், எல்லாரோடைய மனசை மயக்கினவர் இன்றைக்கி வந்து ஒரு எம்பி பதவி ஏற்றிருக்காரு. அதனால் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய முழுக்க வந்து எங்களுக்கு மனசு நிறைவாக இந்த ஊரின் சார்பாக, எங்கள் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது பண்ணைப்புறம் மண்ணின் மைந்தன் இசைஞானி இளையராஜா அவர்களை மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்ற எங்களது மண்ணின் மைந்தன் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எங்களது பண்ணைப்புறம் பொதுமக்களின் சார்பாகவும் எனதின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோட இசையை வந்து எவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி போயிருக்காரோ அதே மாதிரி இந்த எம்பி பதவியிலையும் முன்னேற்றம் காண எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நல்லா இருக்கட்டும், இன்னும் இருக்க மேலேயே பறக்கட்டும். எப்படிதான் பறந்தாலும் குருவி பறந்து மேலே போனாலும் வகுத்துக்கு ஏறதோட கீழே தான் வரணும். இந்த ஊருக்கு வந்தே ஆகணும் அவர், அதை அவர்கிட்ட சொல்லுங்க. கூட்டுக்கு எப்படி எடுத்து பாரதிராஜ் பொட்டிகளை தூக்கிட்டு வந்தது, சின்ன கரட்டில் போய் பாட்டு எடுத்தது, ரெண்டாலாம் மரத்தில் பாட்டு எடுத்தது, தீக்குண்டில் பாட்டு எடுத்தது, வாடா கூடனூர் குட்டு கூடனூர் குண்டுமேல அதெல்லாம் எடுத்து பண்ணப்பாரமெல்லாம் எடுத்து பாட்டு படிச்சிருக்காரு. அதுலேயும் 4-5 வருஷம் எங்கள் ஊர் சேர்ந்துருக்கு. அப்படியெல்லாம் எடுத்துட்டு இந்த ஊரை மறந்துட்டு வந்து அந்த அப்படி கூடி வந்துட்டு அப்படி கூடியே போயிடுறாரு, அதெல்லாம் தப்பு. இங்கே வந்து நின்று நம்ம பிள்ளைகளை நரைச்ச மண்டை எத்தனை இருக்குது, நரைக்காத மண்டை எத்தனை இருக்குன்னு பார்த்து போக சொல்லுங்கள் அவரை. இந்த ஊரை மறக்க வேணாம். ஊர் உங்கள் பாட்டை கேட்குறவங்கெல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டு அந்த மண்ணை எடுத்து உருண்டு பிறண்டு அழுது பிறண்டுட்டு போகிறாங்க.
இன்னைக்கு போய் இன்னைக்கு பதவி ஏற்கிறீங்கன்னு இந்த மண்ணோட மகிமை தெரியுமா? ஆ, இந்த மண்ணோட மகிமையில் தான் நீங்கள் போய் இருக்கீங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க, வந்து போங்க. இந்த கிழவி எத்தனை பேசுது, இது ஆறுண்டு அவருக்கு தெரியும். அவர் இப்போ கேட்குறாரா? மொன்றியாமன் ஒரு கிழவி எங்கே உக்காந்துக்கிட்டு நகண்டார் இல்லை, நானும் குருவம்மா. அவங்க தம்பி போண்டாட்டி நான் பேசுகிறேன், மருமக. ஒரு தாத்தா உக்காந்து நடந்தார் இல்லையா, அந்த தாத்தாவோட மருமக. ஆமாம், அவருக்கு தெரியாதுல்ல, எங்கள் தாத்தாவை சொன்னா தானே அவருக்கு தெரியும். அவர் ராத்திரியெல்லாம் தூங்காமல் அந்த உக்காந்து நடந்த கிழவே யாருண்டு ராத்திரியெல்லாம் அவர் இளையராசம் ஓசனை பண்ணணும், பண்ணி பார்க்கணும். அதே தெருவில் ஆ, ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். நாடு முன்னேற, இந்த நாட்டு மக்கள் ஏழைகளும் வாழ்வு முன்னேற, இந்த பொட்டியே விடக்கூடாது. அவரது அதுதான் தெய்வம், தெய்வம் என்ன அவங்க அம்மா அதில் தான் இருக்கு. அவர் உயிரோட கலந்தது இசை, அதை வந்து விட மாட்டாரு. ஆமா, இதே துடிப்பு எவ்வளவு நாள் இருக்கோ அது வரைக்கும் இசையும் இருக்கும். அது எப்படி துடிக்குது, துடிச்சுக்கிட்டே இருக்குல்ல இதையா? அது மாதிரி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய இசை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த அவர் பொட்டியை விட வேணாம்னு சொன்னாங்கன்னு போய் சொல்லுங்க அவர்கிட்ட. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் வந்தது. சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா மேல் மேலும் உயரணும். அதுதான் இன்னும் பதவி இதுக்கு மேலே 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 அவர் உயர்ந்து போனாத்தே மக்களுக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கு ஒரு மனசில் பிடிக்கும். இதே போல் எல்லாமும் வாழ்க்கைக்கு மக்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாழ்த்துக்கள், நல்ல சந்தோஷங்கள். ஸோ இந்த இளையராஜா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம், நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு வரலாறு அவரை பற்றி இருக்குது. 1000+ மேற்பட்ட பாடல்களை எழுதி படித்து இசையமைச்சு தமிழ், தெலுங்கு, கன்னடா, இந்தி இப்படி பல்வேறு மொழிகளில் இசையமைச்ச இளையராஜா சார் இன்றைக்கி எம்பி ஆகிட்டார். டெல்லி பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் வந்து கேட்க போகுது. ஸோ வந்து அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, இந்த பண்ணைபுரம் கிராமத்து மக்கள் சார்பாகவும் அவருக்கு நல்ல ஒரு வாழ்த்தையும் சொல்லிக்கிறோம். ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.